நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகிறோம். சரவணன் கேட்ட ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு. அவர் வந்து ஐயா மாதிரி பகவத் ஐயாவோட புஸ்தகத்தில் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பல ஆண்ட ஆன்மீக சம்பந்தமான இந்த ஓஷோ ஜேகே இது மாதிரி நிறைய புஸ்தகம்லாம் படிச்சுருக்கேன். இது எல்லாம் என்ன தான் படித்தாலும் சில கேள்வி என் மனசில் நிறுத்திக்கிட்டே தான் இருக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விரசல முடியுங்களா சரவணய்யா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி பரவாயில்ல, நானும் எனக்கு புரிஞ்ச அளவில் உங்களுக்கு விடைய சொல்கிறேன், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே அவர் வந்து எனக்கு எண்ணமெல்லாம் தொடர்ந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, அதை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது என்னோடய முக்கியமான கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, எண்ணங்களை வந்து நீங்கள் உருவாக்குறதா நினைக்கிறீங்களா, இந்த எண்ணம் உருவாகிறது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன். இல்லை இல்லை, எண்ணம் வந்து என்னோடய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தான் தோணுது. சரி, அப்போ நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை ஏன் நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது சரிதான் ஐயா, ஆனால் அது எனக்கு தொந்தரவாக இருக்குதுங்களையா, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு திருப்பியும் அதையே கேட்டார். இப்போ நீங்கள் பார்த்து எதுனாச்சும் ஒரு வேலை செய்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் செய்கிறதுன்னு ஆகும். அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸுக்கு பைக்கில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் செய்கிற வேலை. அப்படி பைக்கில் போகிறப்ப கூட உங்களுக்குள்ளாரையே ஒரு எண்ணெய் ஓட்டம் ஓடிக்கிட்டு தானே இருக்கும். ஆமாம் ஆமாம், அப்படி அந்த எண்ணெய் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் எதுனாச்சும் செய்கிறீங்களா, இல்லை அது தானாக வருதா? தானாக ஏற்படுறதா தாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஆஃபீஸுக்கு போகிறதுங்கிறது நீங்கள் செய்கிற வேலை, அப்படி போகிறபோது உங்களுக்குள்ளார ஒரு எண்ணெய் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது தானே? ஆமாம் ஆமாம். சரி, இப்போ வண்டி எடுத்து ஓட்டுறது நீங்கள் பார்க்குற வேலைன்னு சொன்னோம். நீங்கள் வண்டியை ஓட்டிக்கிட்டு ஆஃபீஸுக்கும் போகலாம், இல்லைன்னா பாதியிலே கூட நிறுத்திடலாம், இல்லைன்னா ஆஃபீஸுக்கு போகாமல் கூட திரும்பி வந்துடலாம். இது எல்லாமே நீங்கள் செய்கிற வேலையாக இருக்குது. இப்படி இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்குள்ளார ஏற்படுற எண்ணெய் ஓட்டத்துக்கு நீங்கள் வந்து எதுவுமே செய்கிறது கிடையாது. எண்ணெய் ஓட்டத்தை மட்டும் நம்ம பார்த்து ஒன்றுமே செஞ்சிட முடியாது, அப்படி தானே? ஆமாங்கய்யா, நம்மளாக பார்த்து அந்த எண்ணெய் ஓட்டத்தை ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனால் அது அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம வந்து மனசை எதுக்குமே பயன்படுத்த தேவையில்லைங்களா? அப்படி இல்லைப்பா ரவி, அது மனசு வந்து ரெண்டு வகையில் செயல்படுது. இந்த தானாக தோணக்கூடிய எண்ணம் உணர்வு அப்படிங்கிறது ஒரு பகுதியாகவும், நம்மளாக திட்டமிட்டு நம்மளோட வேலையை பிரித்து செயல்படுறது அப்படிங்கிறது மனசோட இன்னொரு பகுதியாகவும் இந்த இடத்துல செயல்படுது. நம்மளாக திட்டமிடுறது அப்படிங்கிறது முழுக்க நம்ம கைவசம் தானே இருக்குது. இன்றைக்கி வேலையை எப்படி செய்கிறது, நாளை வேலையை எப்படி செய்கிறது, எதை முதல்ல செய்கிறது, எதுக்கு முக்கியத்துவம் தர்றது, இந்த மாதிரி திட்டமிடுறது பூரா நம்ம கையில் தானே இருக்குது. இப்படி நம்மளாக செயல்படுற பகுதியில் மட்டும்தான் நம்ம கவனமாக செயல்பட்டால் போதும், தானாக ஏற்படுற பகுதியில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ரவி. அப்போ தானாக ஏற்படுற பகுதிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானேங்க ஐயா? ஆமாம் ஆமாம், இப்போ தானாக ஏற்படுற எண்ணம் எல்லாம் நம்மளை கேட்டுட்டு ஏற்படுதா என்ன? நீ இப்படி நினச்சிக்க, இல்லை அப்படி நினச்சிக்க அப்படின்னு நம்ம எதுனாச்சும் சொல்ல முடியுமா என்ன? அது அதுவாக செயல்படுது, அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ரவி. சரிங்க, நம்ம ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை தான், இருந்தாலும் தொடர்ந்து இப்படி தேவையற்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருந்துகிட்டே இருக்குதுங்களே ஐயா, அதுக்காக தனியாக நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருந்தார். இப்போ பாருங்கள் ரவி, இப்போ உங்களுக்கு வந்து இதயம்னு ஒன்று இருக்குது, அது அப்படியே துடிச்சிக்கிட்டே தானே இருக்குது. அதேமாதிரி மூச்சு கூட அப்படியே வந்துட்டு போயிட்டு தானே வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த எண்ணமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதயம் எப்படியும் எப்போவும் துடிச்சிக்கிட்டே இருக்குது, சுவாசம் எப்படியே நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பேச்சு சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த எண்ணத்தை மட்டும் ஏன் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு மல்லு கட்டுறீங்க நீங்கள்? இல்லைங்கய்யா, இந்த மனமற்ற நிலையை அடைய முடியலையேங்கிற எண்ணம் எப்போவுமே என்கிட்ட அப்படியே இருந்துக்கிட்டு என்னை பாடாக படுத்துதுங்க ஐயா. இந்த மாதிரி சிந்தனை இல்லாத நிலையை எப்படிங்க ஐயா ஏதாச்சும் உருவாக்க முடியுங்களா? இந்த பார்ப்பா ரவி, சிந்தனை இல்லைன்னா எப்படி உங்களால் ஆஃபீஸுக்கெல்லாம் போக முடியும், எப்படி சாப்பிட முடியும், எப்படி எதனாச்சும் படிக்க முடியும்,
எந்த வேலையும் எப்படி தான் நீங்கள் செய்வீங்க? ஆமாங்க ஐயா, சிந்தனை இல்லாமல் எந்த வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது தாங்க ஐயா. அதான் ரவி, இப்போ என்னங்கிறது வந்து தானாக ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்மளோட செயலுக்கு தேவையான அந்த எண்ணத்தை மட்டும் எடுத்து அதை நம்ம செயல்படுத்திக்க வேண்டியது தான். நமக்கு தேவைன்னா அதை எடுத்து செயல்படுத்திக்கலாம், தேவையில்லாமல்னாக்கா அதை அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும், அது வரதை பற்றி நம்ம எதுவும் கொஞ்சம் கூட கண்டுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு மேலும் சில இதெல்லாம் நம்ம அவருக்கு சொன்னோம். அதை பற்றி நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நம்ம சரவணையாட்ட ரவி வந்து இந்த எண்ணத்தை எல்லாம் கட்டுப்படுத்தை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லி சொன்னோம். தொடர்ந்து பார்க்க போகிறோன்னு சொன்னோம். இந்த ரவி தொடர்ந்து கேட்குறாரு, ஐயா இப்போ நமக்கு ஏற்படுற எண்ணத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அதில் வந்து எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம செயலுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அப்படி தானேங்க ஐயா? ஆமாம் பரவி, இப்போ உதாரணமாக இப்போ ஃபேன் வந்து 24 hours ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம மனசில் கூட எண்ணம் ஓட்டோம்னா அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய கவனத்துக்கு தெரியும் இல்லை, அதேமாதிரி மனசில் எண்ணம் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறதும் நம்ம மனசோட கவனத்துக்கு ஏதோ ஒரு சமயத்தில் தெரியும் தானே? ஆமாங்க ஐயா, தெரியும் சில சமயத்தில் தெரியும். அப்படி நம்மளுக்கு தெரிகிறப்ப மட்டும் இந்த ஃபேனை வந்து சுவிட்ச் ஆஃப் செஞ்சிடலாம் இல்லை, செய்யலாமா இல்லையா? ஆமாங்க ஐயா, தெரிகிறப்ப இந்த ஃபேனை கூட நம்ம சுவிட்ச் ஆஃப் செஞ்சிடலாங்க ஐயா. அதான் பரவி, இப்போ தெரியும் போது ஃபேனை சுவிட்ச் ஆஃப் செய்கிறது ஒன்று மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஆனால் இந்த ஃபேன் வந்து ஆன் ஆகிறதுக்கு நம்ம எந்த வகையிலும் கூட காரணமாக இங்கே இருக்கிறது கிடையாது, அது தானாகவே ஆன் ஆகிடுது. நம்மளுக்குள்ளே ஏற்படுற ஒரு எண்ணம் அல்லது வார்த்தை, ஒரு உணர்வு, இல்லாட்டி ஒரு வாசம், இல்லாட்டி யாரோ ஒரு நபர், இப்படி ஏதோ ஒன்று தானாகவே இந்த ஃபேனை ஆன் செஞ்சுவிடும். ஃபேனை ஆன் ஆகிறதுக்கு நம்ம எந்த வகையிலும் பொறுப்பே கிடையாது, அதை முற்றிலும் நம்ம செய்கிறதே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு ஃபேன் ஓடுறது தெரிகிறப்ப மட்டும் நம்ம இந்த ஃபேனை சுவிட்ச் ஆஃப் செஞ்சு போடலாம். அதே மாதிரி நம்ம மனசில் தானாக தோன்ற எண்ண ஓட்டத்தை நம்மளால் தடுக்கவே முடியாது. ஆனால் அது வந்து நம்ம மனசோட கவனத்துக்கு அந்த எண்ண ஓட்டம் தெரிகிறப்ப நாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய செயலை ஈடுபட்டுக்கலாம் இல்லை அந்த நேரத்தில்? ஆமாங்க ஐயா, நிச்சயமாக நம்ம அந்த மாதிரி செயல்படலாங்க ஐயா. இப்போ பாருங்கள், நம்மளோட மனசோட கவனத்துக்கு தெரிகிறப்ப நம்ம வந்து இந்த ஃபேனை வந்து சுவிட்ச் ஆஃப் செஞ்சிடலாம்னு சொன்னேன். இப்படி நம்மளுக்கு தெரிகிறப்பெல்லாம் ஃபேனை சுவிட்ச் ஆஃப் செய்கிறப்ப ஒரு நாளைக்கு முதல்ல 1, 2, 5 நிமிஷம்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக நமக்கு 2 மணி நேரம் கூட இந்த ஃபேன் ஆஃப் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கூட பரவாயில்ல தானே? தேவையில்லாத எண்ணெய் ஓட்டத்தை நம்மளுக்கு தெரிகிறப்ப கூட தவிர்த்துக்கலாம் தானே இதனால்? இதுவே அப்புறமா காலப்போக்கில் 3 மணி, 5 மணி, 8 மணி நேரம் கூட அப்படியே கொஞ்சம் பிடிக்கிட்டே கூட போயிடும். அதே மாதிரி நம்மளோட மனசோட கவனத்துக்கு இந்த எண்ணெய் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது தெரிகிறப்ப எல்லாம் நம்மளாக திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலையில் நம்மளோட கவனத்தை திருப்பினோம்னா காலப்போக்கில் நம்மளாக சிந்தித்து செயல்படக்கூடிய பகுதியில் சிறப்பாகவே நம்மளுக்கு தெரியாமலேயே கூட நம்ம செயல்பட தொடங்கிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா தெரிகிறப்ப மட்டும் செயல்படுறது நல்லது தானே பாரவி? ஆமாங்கய்யா, நிச்சயமாக நல்லது தாங்கய்யா. அதான் பாரவி, இப்போ தொடர்ந்து ஃபேன் ஓடிக்கிட்டே இருப்பதை விட நம்மளுக்கு தெரிகிறப்ப ஆஃப் செஞ்சால் மட்டும் போதும். நம்மளுக்கு தெரியாமல் மனசில் எண்ணெய் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறத விட நம்மளுக்கு தெரிகிறப்ப அதிலிருந்து தேவையான எண்ணத்தை எடுத்து நம்மளோட தேவையான செயலுக்கு நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம் தானே? ஆமாங்கய்யா, நல்லா பயன்படுத்துங்களா ஐயா. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, நீங்கள் இந்த ஃபேனை ஆஃப் செய்கிறது ஃபேனை ஆஃப் செய்யணும்னு சொல்லிகிட்ருக்கீங்களே, அது எதங்கய்யா குறிக்குது? நீங்கள் தான் மனசையே கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி இந்த எண்ணெய் ஓட்டத்தை நம்ம இங்கே நிறுத்த முடியும்? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க ரவி. அதாவது ஃபேனை சுவிட்ச் ஆஃப் செய்கிறதுன்னு இங்கே நான் எதை சொல்கிறேன்னா, நம்மளோட மனசோட கவனத்துக்கு எப்போல்லாம் இந்த எண்ணெய் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறது தெரியுதோ, நம்ம மனசுக்கு தெரியுதோ, அப்போல்லாம் அந்த மாதிரி ஓடிக்கிட்டுருக்கிற எண்ணெய் ஓட்டத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் அதுலேருந்து எதுனாச்சும் நம்ம செயலுக்கு நல்லதாக இருந்ததுன்னா நம்மளுக்கு செயலுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம செயலுக்கு பயன்படுத்திக்கிறது தான் நான் இங்கே சொல்கிறேன். இப்படி மனசில் ஏற்படுற எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதுலேருந்து எதை எடுத்து செயலுக்கு பயன்படுத்திக்கிறோமோ அதைத்தான் இங்கே வந்து ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
எண்ணத்துக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் குறைச்சிக்கிட்டு தேவையான செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இங்கே நம்ம ஃபேனை சுவிச் ஆஃப் செய்கிறது, ஃபேனை சுவிச் ஆஃப் செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் இத்தனை வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படிங்களா, சரிங்க ஐயா. இப்போ இந்த ஃபேனை சுவிச் ஆஃப் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுங்க ஐயா. அதான் பா ரவி, இப்போ வரு, இப்போ காலப்போக்கில் வந்து இந்த ஃபேன் ஓடுறதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்காமல் நம்மளாக திட்டமிட்டு செய்யக்கூடிய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நிலைக்கு நம்மளாகவே வந்துடுவோம். உங்களுக்கு தெரிகிறப்ப ஃபேனை ஆஃப் செஞ்சால் மட்டும் போதும். இந்த ஃபேன் தத்துவம் எனக்கு ரொம்ப நல்லா விளக்கமாக புரியுதுங்க ஐயா. உங்களுக்கு எப்பப்போ இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறது தெரியுதோ அப்போ நிறுத்தினா மட்டும் போதும். அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ நேரம் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி அது ஏன் என் கவனத்துக்கு வராமலே போயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூட தேவையில்லை. ஏன்னா அது வரைக்கும் நமக்கு ஃபேன் ஓடிதான் நம்ம கவனத்துக்கு தான் வரவே இல்லையே. இவ்வளோ நேரம் ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்ததே அப்படின்னாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நமக்கு தெரியாமல் ஃபேன் ஓடுறதுக்கு நம்ம எப்படி அங்கே போய் பொறுப்பு எடுத்துக்க முடியும்? ஆமாங்க ஐயா, அது சரிதாங்க ஐயா. நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரப்போ மட்டும் ஃபேனை சுவிச் ஆஃப் பண்ணால் போதுனாங்க ஐயா. அப்படி தானே நீங்களும் சொல்கிறீங்க? ஆமாம், நம்மளுக்கு ஞாபகம் வரப்போ மட்டும் ஃபேனை ஆஃப் செய்கிறது ஒன்று மட்டும் தான் நம்மளால் முடியும். நமக்கு ஞாபகம் வராததுக்கு நம்ம எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும்? நமக்கு ஃபேன் ஓடுறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை நிறுத்த முடியும். ஆமாங்க ஐயா, சரிதான். இப்போ என்னோடய கவனத்துக்கு தெரிஞ்சால் தானே நான் அதை நிறுத்த முடியும். இது மட்டும் போதுங்களா, இல்லைன்னா வேறு எதுனாச்சும் நாங்கள் ஏதாச்சும் படிக்கணுங்களா? ரவி, இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது தானே? நல்லா புரிஞ்சிச்சுங்கய்யா. அப்படின்னா இது ஒன்று மட்டுமே போதும். உங்களுக்கு மனசை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் வசதிக்காக நீங்கள் அதிகம் பயன்படுத்துகிற இடத்துலலாம் கூட ஃபேன் ஆஃப் அப்படின்னு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி நினைவுபடுத்துக்கிறதுக்கு தான். கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நல்லா இந்த வித்தியாசமெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நினைவுபடுத்துக்கிறதுக்காக இதை செய்யலாங்கிறீங்க, நிச்சயம் வித்தியாசம் தெரியுங்கிறீங்க. சரிங்க, நான் அதை அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்குறேங்கய்யா. இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நல்லா நிறைவாக இருக்குதுங்களா? பதில் சொன்னதெல்லாம் ரவி நிறைவாக இருக்குங்களா? நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக. இந்த ஃபேன் உதாரணம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்கய்யா. இது வரைக்கும் நான் கூட எத்தனையோ ஆன்மீக புத்தகம்லாம் படிச்சிருக்கேன். விழிப்புணர்வு ஒன்று தான் தீர்வுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. கவனமாக இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறதுனெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, கவனமாக இருக்கிறது, சாட்சியாக பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் எனக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ தான் இந்த விழிப்புணர்வு, கவனம், சாட்சியெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதே கூட எனக்கு நல்லா புரியுதுங்க ஐயா. பார்த்திங்களா ரவி, விழிப்புணர்வை வந்து நம்ம எப்படி உருவாக்க முடியும்? நம்மளோட மனசோட கவனத்துக்கு தெரியறப்ப மட்டும்தானே விழிப்புணர்வே ஏற்பட முடியும். விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகுதான் நம்ம சரியாக செயல்படக்கூட முடியும். ஆமாங்க ஐயா, சரிதாங்க ஐயா. இந்த சாட்சியானதை கொண்டு வரத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எப்படி கொண்டாடுறது அப்படி இப்படின்லாம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு போயிருக்கேங்க ஐயா. சரிதான், நீங்கள் ரொம்ப ஆன்மீக புத்தகம்லாம் படிச்சிட்டீங்க போல் இருக்கு. படித்த வரைக்கும் போது விடுங்க. நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு அதெல்லாம் உதவுதுன்னு பார்த்து அதை பார்க்கணும். அதுக்காக மற்ற ஞானியெல்லாம் சொல்கிறது தப்புன்னு நம்ம சொல்லலை. கொஞ்ச நாளைக்கு வேறு எதுவும் படிக்க வேண்டாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? ரொம்ப நல்லா புரியுதுங்க ஐயா. அதுவும் முக்கியமாக இந்த ஃபேன் தத்துவம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஐயா. இந்த ஃபேன் உதாரணத்தை வந்து நீங்கள் மனசில் வந்து ஒரு படம் போல் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்கள். அதாவது ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது நம்ம கவனத்துக்கு தெரியுது. நம்ம கவனத்துக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேனை ஆஃப் செஞ்சுக்கிட்டு நம்மளோட செயல் பக்கம் நம்ம பாட்டுக்கு திரும்பிடுறோம். இந்த மாதிரி நினச்சி பாருங்கள். ஓ, அப்போ ஞாபகத்துக்காக இந்த உருவாக்கி பார்க்கலாங்கிறீங்க. இது ஒன்றும் ஒரு பயிற்சி கிடையாது ரவி. உங்களுக்காக இந்த ஒரு புதிய கருத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக மட்டும்தான். அப்புறம் கொஞ்ச நாளே இந்த சாஃப்ட்வேர்லாம் அடாப்ட் ஆகிற மாதிரி இது தானாகவே அடாப்ட் ஆகிடும். காலப்போக்கில் அதுவே நம்மளை அப்படியே மாற்றி போயிடும் இந்த கால சூழ்நிலையெல்லாம். ஆமாங்க ஐயா, புரியுதுங்க எனக்கு. ஆமாம் ரவி, இதில் நீங்கள் வெற்றிங்கிறத வந்து இது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதன் மூலம் உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் மாற்றம் கிடச்சின்னு வச்சுங்களேன், அதுதான் வெற்றி. உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நமக்கு தெரிகிறப்ப ஃபேனை சுவிச் ஆஃப் செஞ்சால் மட்டும் போதும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது.
பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள